நயன்தாரா திருமணம் பற்றிய ஆவணப்படத்தில் தனுஷ் எதிர்ப்பு தெரிவித்த மூன்று வினாடி காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. நானும் ரவுடிதான் படத்தின் மூன்று வினாடி வீடியோ காட்சியை பயன்படுத்த 10 கோடி ரூபாய் கேட்டு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் தொடர்பான ஆவணப்படம் பத்திரிகையாளர்களுக்கு திரையிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, தகவல்களை பதிவு செய்யும். நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட அந்த மூன்று வினாடி வீடியோவை ட்ரெய்லரில் பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருந்தார். இந்த நிலையில் நடிகர் தனுஷின் இந்த செயலை கண்டித்தும், அவருடைய செயல்பாடுகளை கண்டித்தும் நடிகை நயன்தாரா நேற்றைய தினம் அறிக்கையின் வாயிலாக குற்றச்சாட்டியிருந்தார். அந்த வகையில் இன்று சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் திரையரங்கில் பத்திரிகையாளர்களுக்கு அந்த பிரத்யேக திருமண ஆவணப்படம் என்பது திரையிடப்பட்டது. அந்த திருமண ஆவணப்படத்தில் நடிகர் தனுஷ் எந்த மூன்று வினாடி பயன்படுத்தி இதற்காக அந்த 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருந்தாரோ அதே வீடியோவை, அதாவது நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட அந்த மூன்று வினாடி வீடியோ என்பது அந்த ஆவண திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க நயன்தாராவின் திரைப்பயணத்தையும் காதல் திருமணத்தையும் மையப்படுத்தி உருவான இப்படம் நாளை நவம்பர் 18ஆம் தேதி, அதாவது மதியம் 1:30 அளவில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த ஆவணப்படத்தில் நயன்தாராவின் சினிமா பயணத்தை கூறும் வகையில் சில படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் பயன்படுத்தியிருந்த நிலையில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதல் வயப்பட்ட இந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் காட்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாகவே இருந்தது. இந்த நிலையில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்களையும் காட்சிகளையும் பயன்படுத்த அந்த படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் தனுஷுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தார்கள். தனுஷ் தரப்பில் இந்த சில காட்சிகளையும் பாடல்களையும் பயன்படுத்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இதற்காக கடந்த 2 வருடங்களாக இது தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தனர். இதுவரை தனுஷ் தரப்பிலிருந்து அந்த மூன்று வினாடி பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் மறுக்கப்படவில்லை. மேலும் தான் நயன்தாராவின் ஆவணப்பட ட்ரெய்லரில் வெளியாகியிருந்த அந்த ட்ரெய்லரில் மூன்று வினாடிக்கான காட்சிகளையும் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் படப்பிடித்த தளத்தில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளுக்காக இருந்தது. அந்த மூன்று வினாடி காட்சிகளுக்கும் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருந்த நிலையில் அதுவும் ஒரு அந்த செயல் என்பது வெளியாகி மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியது. குறிப்பாக நடிகர் தனுஷின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இன்று சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவியூ தியேட்டர் என அழைக்கப்படும் அந்த திரையரங்கில், தனியார் திரையரங்கில் பத்திரிகையாளர்களுக்கு அந்த காட்சி என்பது ஒளிபரப்பப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட அந்த நடிகை நயன்தாராவின் ஆவண திரைப்படம் என்பது 1 மணி நேரம் 22 நிமிடங்கள் படம் திரையிடப்பட்டது. அதில் அந்த மூன்று வினாடி காட்சிகளும் அந்த படத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இதற்கு எதிர்வினை ஆற்றுவாரா நடிகர் தனுஷ் என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.